வணக்கம். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மூணு பேருக்குமே. எப்படி இருக்கீங்க? எதிர்பார்ப்போடு ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு பயத்தோட எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கேன். ஓகே ஃபைன். அண்ட் தென் லவ்லின், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்க தமிழ் பேசுறதே ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கியூட்டா பேசுறீங்க, ஆனா உங்களுக்கு வர கேரக்டர்ஸ்லாம் அப்படியே ரொம்ப அப்ராணியான ஒரு கேர்லைட் மாதிரியான ஒரு கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இந்த மூவி அப்படியே பக்கா கிராமத்து பொண்ணு, எப்படி அதை நீங்க அடாப்ட் பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அது ஒரு சேலஞ்ச் தான். ஆனா ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கேன் அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆமாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலி சீனியாரிட்டி வைஸ் உங்ககிட்ட தான் நான் முதல்ல கேள்வி கேட்கணும்னா, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. காளின்ற கேரக்டரில் நீங்கள் கொடுத்துருக்க பர்ஃபார்மன்ஸ், அந்த ஒரு சீன் அந்த கண்ணை உருட்டி பார்க்கும் போதே மிரட்டி இருக்கீங்க. ஏன்? நானே பயந்துட்டேன் முதல்ல முதல்ல ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு. ஆமாம். அந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி மேம் இருந்துச்சு? எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால எனக்கு டெஃபினட்டாக இதை நான் பண்ணணும்னு தோணிச்சு எனக்கு. அண்ட் ஆன் த ஹோல் கம்ப்ளீட் ப்ராடக்ட் பார்க்கும்போது நல்ல வேலை இந்த கேரக்டரை நான் மிஸ் பண்ணல அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் ஒரு சந்தேகத்தோடு தான் நான் வந்து இவரை பார்த்தேன். ஓகே. ஏன்னா இப்படி ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு கல்ச்சர் பேஸ்டு டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் இது ஹேண்டில் பண்ணுவாரான்ற ஒரு இதுவாக இருந்தது. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் கிவிங் சச் அ குட் ப்ராடக்ட். நீங்க ஹீரோவா நடிச்சிருக்கீங்க, அது வேற விஷயம், அதை பத்தி நான் அப்புறம் கேட்கறேன். ஆனா ஆஸ் அ டைரக்டரா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட், எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், எல்லா துறைகளிலுமே அவங்க சிறந்து விளங்குறாங்க அப்படின்றப்போ அவங்க இதற்கு ஆக்ட் பண்ணி காட்டுறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருந்திருக்கும். எப்படி அதை நீங்க மேனேஜ் பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு தோணுச்சு இவங்க இதற்கு ஆக்ட் பண்ணி காட்டலாமான்ற யோசனை இருந்ததா? இருந்துச்சு மேடம். அதை ஆல்ரெடி நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். எங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்தேன். ஓகே. ஷார்ட் பிலிம் வந்து எங்கிட்ட எந்த ஸ்டஃபுக்கு நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், நான் சொல்லி கொடுக்கறது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அவங்க டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை ஆல்ரெடி அவங்க டெஸ்ட் பண்ணனால நம்ம ராதியா மேடம், விஜய் மேடம், சரவண சார், வேலராம சார், மாரிமு சார், கஞ்சகர் சார் இவங்களுக்கு நான் சொல்லி கேட்டும்போது சரி ஓரளவுக்கு போயிட்டு கரெக்டாக தான் போயிட்டு ரூட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் எதிர்பார்த்தது, கதைக்கு எதிர்பார்த்தது சொல்லி வாங்கினேன். பட் யாருமே சாதாரணமான ஆர்டிஸ்ட் கிடையாது. அதனால் வந்து இவங்ககிட்ட வாங்குற கஷ்டம் எல்லாமே ஈஸி தான். பட் நம்ம கதைக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வாங்குவேன். இல்லை இல்லை, அது இப்போ இருக்கிற இயக்குநர்கள் யாரும் நடித்து காட்டுறதில்ல. பட் இது நடித்து காட்டினப்போ அது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருந்தது. ஏன்னா நமக்கும் தெரியாத சில விஷயங்கள் கற்றுக்கலாம் தானே. அந்த மதுரை பேஸ்டு பாடி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து கொஞ்சம் க்ரூம் பண்ணது இவர் தான். ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக பாராட்டு கொடுக்கணும். ஓகே. பொதுவாக ஒரு ஸ்லாங், ஒரு ஒரு அந்த மண்மணம் கமழக்கூடிய ஒரு படம் எடுக்கும்போது வந்துட்டு நிறைய ஆரண்டி பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஏரியா ஒன்று, அந்த ஏரியாவில் இருக்கணும், இல்லைனா அந்த ஏரியாவில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சவங்களா இருக்கணும். உங்களுக்கு இந்த கான்செப்ட் எடுக்கலாம், குறிப்பிட்ட அந்த இடத்துல எடுக்கலாம், அந்த ஸ்லாங் நம்ம கவர் பண்ணலான்ற ஐடியா எங்கேருந்து வந்துச்சு? அதுதான் உங்கள் சொந்த ஊரா? ஒரு விஷயத்தை எடுக்கிறனா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மட்டும் பார்த்தாது மேடம், முழுக்க முழுக்க ரத்த பாசமாக இருக்கணும். ஓகே. இந்த ரத்த பாசமாகவோ இல்லை அந்த மண்ணின் மைந்தனாவோ இந்த ரெண்டு இது இருந்தால் தான் முழுமையாக அப்சர்வ் பண்ண முடியும். நான் வந்து எனக்கு வந்து பிறந்த மண்ணு ஒன்றுனா எனக்கு மதுரை தேனியும் ஒரு பிறந்த மண். ஏன்னா நான் வந்து ஒரு பாராசிரட்டை நான் சினிமாவுக்கே லாய்க்கு இல்லைங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்து சினிமாவை கற்றுக்கிறது சினிமாவுக்கு நீ லாய்க்கு தான்னு புதுசாக நான் பிறந்தேனே சொல்லலாம் பாரதிராஜ சார்கிட்ட. ஸோ அங்கே எனக்கு ஒரு பிறந்த மண் தான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நான் பாரதிராஜ்ட்ட வந்து ஒரு 13-14 வருஷம் ஒர்க் பண்ணாலும் அந்த சவுத் சைடு நேட்டிவிட்டி எனக்கு அப்சர்வ் பண்ணாலும் அங்கே நிறையா சொந்தங்கள், எனக்கு பெரிய சொந்தங்கள் இருக்காங்க மேடமுக்கு தெரியும். வழக்கமாக கிராமத்து கதை அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறோம். பட் இஸ் கிராமம் மட்டுமோ இல்லை சென்டிமெண்ட் மட்டுமோ காதல் மட்டுமோ அது மட்டும் கிடையாது. சவுத் சைடில் வந்து செய்முறை வசந்த விழா முய் விருந்துங்கிற கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு அது விஷயமே என்னென்னு தெரியாது. அது தெரியப்படும் போது எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அந்த அதிர்ச்சி ஒரு சில மக்களை வந்து வாழ்க்கையை புரட்டி போடுற ஒரு விஷயம், சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் வந்து ஒரு 1 கோடி வந்து உயர்ந்திருக்காங்கன்னா பல கோடி வந்து அதனால் தாழ்ந்திருக்காங்க. இந்த பல கோடி தாழ்ந்ததுனால தான் 1 கோடி உயர்ந்திருக்குது. அந்த மாதிரியான ஒரு கதை அந்த செய்முறைங்கிற பற்றி முழுக்க முழுக்க ஒரு அதான் பூவும் வேறுமா காட்டியிருக்கேன். அவரோட ஸ்லாங்கும் சரி அவரோட தேனி மதுரை இல்லாதவர்
பொள்ளாச்சிக்கார் வந்து இவ்ளோ ஸ்லாங்கோட நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் தேனி ஆள் தான் நினைச்சேன். ஆக்சுவலி அவ்வளோ ஆத்தென்டிக் தேனி ஸ்லாங்கோட பேசியிருக்காரு. அப்படிதான் மேடம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம விஜய் மேடம் மட்டும் அப்படிதான் மெயின்டைன் பண்ணேன். நான் சொல்லவே இல்லை, ராதி மேடம் சொல்லலை. அப்போ ராதி மேடம் வந்து பரவாயில்ல சார், இந்த பையன் இந்த நேட்டிவிட்டியிலே பிறந்து இது நல்லா அப்சர்வ் பண்ணி டெலிவரி பண்ணுறேன் அப்படி, எந்த நேட்டிவிட்டியில் பிறந்த அப்படின்னு சார் இங்கே இந்த பொள்ளாச்சிக்காரம்மா உனக்கு தெரியாதா அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு இந்த பயம் மேல, அதுக்கப்புறம் தான் கிளாரிஃபை பண்ணேன்னு சொல்றேன். அது நீங்க ஆர்டிஸ்டா கமிட் ஆகும் போது பொண்ணையும் இந்த படத்துல ஹீரோயினா கமிட் பண்றோம்ன்றப்பல ரொம்ப திங்கிங் ஜாஸ்தியா இருக்கும். பெரிய கதை. ஓகே, எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் யாருங்க ஹீரோ யாருங்க, நான் தான் பண்ண போகிறேன் மேடம், நான் வெரி குட். அப்புறம் ஹீரோ ஹீரோயின் யாருன்னு கேட்டால் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேடம், ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்குது. எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, எனக்கு யாராவது ஃபோட்டோஸ் கொடுத்து யாருக்காவது தேவைப்பட்டால் கொடுங்கன்ட்டு சிலது வச்சுருப்பேன் நான். ஸோ டாக்டரோட ஃப்ரெண்ட்ஸே இருந்தாங்க, ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணுறவங்க அவங்க. ஸோ அது ஞாபகம் வச்சுட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் நான். அதில் ஒன் ஃபோட்டோ வந்து ஃப்ரெண்டோட சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோ கூட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தாரு, அப்போ தான் வெளியிலேருந்து வந்தாங்க. வெளியிலேருந்து கிடுகிடுன்னு அந்த படி இறங்கி போகும்போது ஒரு பார்வை இருக்குனர் பார்வை அங்கே போச்சு. மேடம் உங்கள் பொண்ணா மேடம் நாங்கள் இவங்களா மேடம் அப்படின்னு கேட்டால், ஆமாப்பா அப்படின்னு. என்ன மேடம் யார் யார் ஃபோட்டோ காட்டுறீங்க, டாக்டர் ஃபோட்டோ காட்ட மாட்டேன்றீங்க அப்படின்னு. அப்புறமா நான் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணேன், பாரதிராஜா சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்குறாங்க சார், இது என்ன ஒத்துக்கணுமா என்னன்னு தெரியல. நான் ஆக்சுவலி வந்து நான் எல்லா டைரக்டருக்கும் நான் ரொம்ப மரியாதை கொடுப்பேன். நம்மளை நம்பி ஒரு கதை சொல்கிறதுக்கு வீட்டுக்கு வரும்போது அவங்க யாராக இருந்தாலும் சரி நான் கேட்பேன் கதையை, ஒத்துக்கிறது ஒத்துக்காதது அப்புறம். அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு டைரக்டராக வந்து ஒரு பொண்ணை பார்த்து இந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்க மேடம் சொல்கிறாங்களு சொல்லி நாங்கள் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணேன். நான் எதிர்பார்க்கல அப்படி ஒரு பதில் சொல்லுவாருன்னு. நான் வேணாமா அப்படின்னு எதனா சொல்லுவாரோ என்னமோ நினச்சா, நம்பி விடுமா, விஷயம் தெரிஞ்ச பையன் கண்டிப்பாக கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவர் வார்த்தை தட்டாமல் தான் நான் வந்து சரின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. நானே எதிர்பார்க்கல. அப்போ நான் போயிட்டு இருக்கும்போது இது ஹேர் குளிச்சுட்டு வந்தாங்கன்னு தெரியல, இங்கே இருக்குல்ல அந்த ஹேரில் இப்படி வச்சுருந்தாங்க, இது கண் மட்டும் தெரிஞ்சுது. மேடம் இது யார் மேடம் போகிற மாதிரி தெரியுது அப்படின்னா, அது ஏன் டாக்டர் தான்ப்பா அப்படின்னாங்க. இதில் எதாவது இருக்காங்களா மேடம்னா, நான் இப்போ ஃப்ரெண்டு தான் உங்களை காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. ஏன் மேடம் இப்படியே அவங்களே ஹீரோயின் பண்ண வச்சுட்டாங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ பல கேள்வி ஓடி இருக்கும் போல தெரியுது, யோசிச்சு பார்த்துட்டாங்க நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னாங்க. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, உன்னை நம்பிதாண்டா வாக்கு கொடுத்துருக்க, அவள் ஆத்தாலும் பிள்ளையை நடிக்க சொல்லிட்டாங்க, நடிக்க முடியல, தயவு செய்து உன் வாக்கு காப்பாத்துறா அப்படின்னு. இதில் என்னன்னா விஜய் மேடம் கேட்டாங்க, இப்போ நான் பண்ணுறேங்கிற அது கேரக்டருக்கு தேவைப்படுது, என் பொண்ணை ஏன் பண்ணணும்னு நினைக்கிற என்ன காரணத்துக்குன்னு கேட்டாங்க.
நான் அது முக்கியமாக சொன்னேன் மேடம், உங்கள் பொண்ணுன்னு எனக்கு தெரியல மேடம், அந்த போட்டோலேயே நான் பார்த்தேன் மேடம், அது உண்மை கொஞ்சம் நல்லாங்கட்டு பார்த்தேன் மேடம், அது உங்கள் பொண்ணுன்னு தெரியல, அப்போவே வந்து இது பொண்ணு நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அது இந்த வீட்டில் சுற்றி தெரிஞ்சுக்காட்டி சரி இதுவே போட்டுக்கலாம் மாதிரி தோணுச்சு மேடம். எனக்கு இன்னொன்று உங்கள் பொண்ணுங்கிறனால கன்ஃபார்மாக முடிவு பண்ணிட்டேன் மேடம்னா. ஏன்னு கேட்டாங்க, இல்லை மேடம் ஒரு சீன் இருக்குது, நான் ஒரே ஒரு சீன் சொன்னேன் உதாரணத்துக்கு, விஜய் மேடம் வந்து லவ்லினை வந்து ஒரு படி வாங்குவாங்க ஒரு சீனு, ஓகே அந்த சீன் இந்த சீன் காரணம் எப்பா அப்படின்னாங்க. இந்த ஒரு சீன் போதும் மேடம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இது வந்து ஒரிஜினலா மதர் அண்ட் டாட்டரா இருந்தா மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும், பெருசா ஒர்க் அவுட் ஆகும். அதாவது செகண்ட் படமா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் டேனா கொஞ்சம் லைட் சீன்ஸ் எடுப்பாங்க, நல்லா இருக்கும், வணக்கமா வெற்றி அப்படிங்க அது ஒண்ணு, இன்னொன்னு அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட் அப்படிதான் எடுப்பாங்க பார்த்தேன். இது நான் ஒரு சீன் ஒரு மூணு சீன் சொன்னேன், என்ன சீன் சொன்னேன் ரெண்டு சீன், ஆ ஓகே அப்பா இது இன்னொன்பா அப்படின்னா இது நாங்க இன்னொன்னு அந்த பழி வாங்குற சீன் சொன்ன இல்லைங்களா, பழி வாங்குறது வந்து ஒரு டேக் போச்சு, ரெண்டு டேக் போச்சு, மூணாவது டேக்ல வந்து கரெக்டா இவங்க பண்ணது வந்து நாங்க டூப் போட்டு ஒரிஜினலா மாறிடுச்சு, லவ்லின்னு துடிக்கிறாரு, நான் சரி நினைச்சா ஓ சூப்பரா வந்துட்டு இருக்கு, விஜய் மேடம் வந்து ரொம்ப ஹெவியா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. அப்புறம் போய் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கட் சொன்னேன், கட் சொன்னதுக்கு அப்புறம் இது ரிலீஃப் ஆச ரிலீஸ் ஆகுது, ஏமா தண்ணி தண்ணிக்குது ஏ கட் பண்ணியாச்சுமா அப்படின்னு பாக்குற பேஸ் கேட்டு ஒரிஜினலா தெரிஞ்சது, இது ஒரிஜினலா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அப்புறம் தெரிஞ்சது நான் மேடம் வந்து டூப் பண்ணது ஒரிஜினலாவே மாட்டிடுச்சு, டேஞ்சர்ல இருந்து தப்பிச்சாங்க. அப்ப விஜய் மேடம் வளர்த்தாங்க என் பிள்ளை போட்டி இப்படி பண்ணி வச்சுட்டியா போ. ஓகே மொத்த கதையும் முடிஞ்சிச்சு, லவ்லின் ஃபர்ஸ்ட் சீனே அவங்க சொல்லிட்டாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஷூட்டிங்ல நடந்தெல்லாம். ஓகே வீட்டுக்கு போய் டாடி கிட்ட என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? அப்பா கூட நிறைய நானே நிறைய பேச மாட்டேன், அப்பா கூட அப்படிதான் அவ்வளோ பேச மாட்டாங்க, நான் ஜஸ்ட் சொன்னேன் குட் அவ்வளோதான். ஓகே ஃபைன், இவ்வளோ கொடுமைப்படுத்தினதுக்கும் அந்த பொண்ணு பாவம் சிரிச்சுக்கிட்டேன் இட் வாஸ் குட் ஓகே அப்படி சொல்லியிருக்காங்க. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், மம்மி உன் மேலே இருக்க மொத்த கோத்தி அந்த சீட்ல காமிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ் அ மதர் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என் பொண்ணு நான் சும்மா கூட அடிச்சதில்ல இப்படி பண்ணிட்டு கேமராக்கு முன்னாடி டாட்டர் ஆகுது சன் ஆகுது அதெல்லாம் எனக்கு ஞாபகமே வராது. ஷார்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐ ஃபெல்ட் வெரி பேட் ஃபார் ஹர். சோ மதர் டாட்டர் ட்ரான்ஸ்பரன்சி ஆன் ஸ்கிரீன்ல எப்படி இருக்கு, ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படி இருக்கு, நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். முதல் படம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய பாரம், அந்த பாரம்ன்றது வந்துட்டு ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறவருக்கும் ஒரு படப்படப்பு இருந்துட்டே இருக்கும். அதுவும் எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட், ஒரு மியூசிக் டைரக்டர் இளையராஜா சார் பண்றாரு, அது மட்டும் இல்லாமல் எஸ்பிபி சார் ஒரு சாங் பாடியிருக்காரு, நிறைய விஷயங்கள் இருக்கு. வேலாராமமூர்த்தி அவர் வந்துட்டு அவரோட கதைகள் கேட்கும் போது அவ்வளவு ஹெவினஸ் இருக்கும், அவர் ஒரு கேரக்டரா கொண்டு வரதுமா நிறைய விஷயம் இருக்கு. ராதிகா மேம் அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு மண்மணம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க தான் நம்ம முகத்துக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க, அவங்க எல்லாம் எப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்தாங்க, எப்படி இருக்கு அந்த ஃபீல் உங்களுக்கு? இருக்கு, நீங்க சொன்னீங்கல்ல பாரம், பாரம் இருக்குது, நான் அதை தம்பிள் சைக்கு ஓகே ஈஸியா அதை அப்படி ஹேண்டில் பண்ணி உனக்கு கொஞ்சம் பலத்தை ஏத்திக்கிட்டேன் அவ்வளவுதான், அதையவே பாரத்தையவே பலமாக்க வேண்டியதான். ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் இதில் வந்து நம்ம பெருசாக சொல்லப்போனால் இளையராஜா தான் இந்த மருத படத்தோட லேபிள், யார் என்ன பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஓ மருத படத்துக்கு ராஜசாரா சூப்பர் அங்கே லேபிள். ஸோ இந்த மருத படத்துக்கான லேபிள் ராஜசார் தான், இவ்வளோ படங்களெல்லாம் தாண்டி எங்களுக்கு எனக்கு கிடைச்ச இந்த முதல் படத்துக்கே ஒரு ராஜசார் மிகப்பெரிய பொக்கிஷம். ஸோ எனக்கு வந்து முதல் படம் நான் வாய்ப்பு தேடி போகிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்க அவர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார், ஆயிரம் படங்களே தாண்டின ஒரு லெஜெண்ட் ஜாபம். அப்போது ஷார்ட் ஃபிலிமில் வந்து நான் லேப்டாப்பில் வச்சுருந்தேன் மேடம், அங்கே எனக்கு ஃப்ரெண்டில் ஒரு டேபிள் இருந்து நான் லேப்பில் தான் ப்ளே பண்ணேன், நான் அப்படியே கை கட்டிட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டு பேசாமல் வந்து இந்த கதையில் வந்து ரொம்ப டர்னிங் பாயிண்ட் முக்கியமான ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல பார்த்துட்டே இருந்தால் இந்த டேபிள் கை வச்சார், அந்த கேரக்டர் வெளியே வரும்போது அப்படியே தட்ட ஆரம்பித்தார், அதை அப்படியே ஆறாதல் பண்ணியிருக்காங்க படத்தில் ஆறாது தட்ட ஆரம்பிச்சு. அப்போ தான் நினச்சா சரி சார் வந்து அப்சர்வ் பண்ணிட்டாரு அக்செப்ட் பண்ண போகிறாருன்னு நினச்சி ஒரு சந்தோஷம். அப்போ பார்த்துருக்க ஒரு நாலு பேர் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்தாங்க உள்ளே வாங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள அப்படி அவங்க பார்த்து எழுந்து இது பார்த்துட்டே எழுந்து போயிட்டு யோ இதுவே நல்லா இருக்கியா, இதுவே இப்போ ரிலீஸ் பண்ணி இதுக்கே தேவையில்லை முன்னாடி படம் எடுக்கிறேன், இதுக்கு என்ன மியூசிக் போட்டு தரையா அப்படின்னாரு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ அவங்களெல்லாம் வந்து பார்த்து பேசிட்டு திரும்ப ஃபுல்லாக பார்த்துட்டு பண்ணுறியா நாளைக்கே வா சாங் கம்போஸ் பண்ணிடுவோம் அப்படின்னாரு, அது எனக்கு ரெட்டிப் சந்தோஷம், பண்ணுறேன்னு சொன்னது சந்தோஷம், நாளைக்குங்கிறது ரெட்டிப் சந்தோஷம். இப்போ நாளைக்கு காலையில் என்ன பண்ணார், ஆறு மணிக்கு சொன்னால் நான் ஆறு மணிக்கு போனேன், இதில் ராஜசார் கேட்டாங்க உனக்கு என்னென்ன மாற்றங்கள் தேவை இதில் என்னென்னு கேட்டாங்க, அப்போ நான் சார் இந்த சாங் வந்து எஸ்பிபி சார் பண்ண நல்லா இருக்கு சார் அப்படிங்கும்போது அப்போ வந்து அந்த பாட்டை வந்து எனக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு கிடைச்ச முதல் பாடலே வந்து இளையராஜா சார் இசையில் நான் எழுதின வரைக்கும் எஸ்பிபி சார்
பாடல் வரிகள் பாடினாங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த பாடல் வந்து அந்த மாமன் கொடுக்கும் சீர் மருதுவரை பாடணும் பேசும் பாரு அப்படிங்கிற ஒரு பாடல் யூடியூப்ல இருக்கு. அது ரொம்ப எனர்ஜியா பாடியிருப்பாரு அந்த பாடல். அந்த இந்த படத்துல வந்து அதிகமா பட்ஜெட் செலவானதுக்கு அந்த பாட்டு ஒரு காரணம், ஏன்னா ரொம்ப கேலப்பிங்க ரொம்ப நல்லா எடுத்திருக்கேன். அந்த மாதிரி எஸ்பி இளையராஜா சார் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், எஸ்பிபி சார் கிடைச்ச எனக்கு பொக்கிஷம். இதை தாண்டி சித்து ஸ்ரீராம் இதில் வந்து ஒரு மதர் சென்டிமெண்ட் சாங் பாடியிருப்பாங்க, இல்லாமல் இருந்து எனக்கு பொறுப்பு கொடுத்ததாயின்னு பழனியை பாறை சார் வழி எழுதியிருப்பார். அது ரொம்ப உருக்கமான பாடல். அந்த பாடலுக்கு உயிர் தர்ற மாதிரி நான் விஷுவல்ஸ் எவ்வளோ கம்போஸ் பண்ணணுமோ பண்ணியிருக்கேன். அதுக்கு வர டுயட் சாங், டுயட் சாங் வந்து லவ்லிக்கு எனக்கு இருக்கும். அது வந்து ஒரு டுயட் சாங்காக இல்லாமல் ஒரு சென்டிமெண்ட்டில் டுயட் வரும். டுயட்டுங்கிறது பொதுவாக ஹாப்பியாக இருந்தால் தானே வரும், இது வந்து சென்டிமெண்ட்டில் டுயட் வரும். அது படம் பார்க்கும்போது அந்த கதை எல்லாமே கதையில் ஒன்றி தான் வரும். ஒரு எறும்பு போகும் அந்த கதையில, அது கூட அந்த கதையை ஒன்றியே தான் வரும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே எறும்பு மட்டும் கிடையாது. நான் ஒரு சீன் நோட் பண்ண, அந்த அம்மா சாங்கு கொண்டு அந்த கோழி அந்த முட்டையே அது ரொம்ப டச்சிங்கா இருக்கும். அந்த சீன் ரொம்ப நேச்சுரலா இருக்கு. எனக்கு மொத்த படத்துலயும் பிடிச்ச ஒரு ஷாட் அது. எஸ் அந்த ஷாட் பாக்கும்போது பாத்தீங்களா? யா யா பார்த்தேன் மேம், சூப்பரா இருந்தது. நிஜமாங்க, நான் ஆக்டிங் கூட ரொம்ப ஈஸியா பண்ணிட்டேன். டப்பிங் வந்து ரொம்ப சஃபர் ஆன. ஓகே, பாத்தீங்கன்னா நான் டப் பண்ணனான்னு கேப்பீங்க. அந்த மாதிரி உட்கார்ந்து டப் பண்ண வச்சா ஒரு 32 நாள் டப்பிங் போனேன். 32 நாள் டப்பிங் போனேன். 32 நாள் படம் பண்ணலாம். ஓ, காலி சீட் படத்துக்கு 30 நாள் டப் பண்ணது, 32 நாள். அவங்கள நாங்க படத்துல காலின்ற கேரக்டர் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு பார்த்தா பரிதாபமா பேசுறாங்க அவங்க. இப்போ மேடம் பாத்தீங்க, இதுதான் ஒரிஜினல் மேடம், ஒரிஜினல் லவ்லினோட இது. இது ஒரிஜினல் இவங்க. இத நான் வந்து விஷுவலா கொண்டு வந்துட்டேன், ஒளியா கொண்டு வரணும் இல்லையா, சவுண்டா கொண்டு வரணும். அதுக்கான சவுண்ட் வந்து டெய்லியும் காத்தால நான் விஜய் மேடம் வரக்கு முன்னாடி நான் போய் ஒரு சீன் அப்படின்னா அது எவ்வளவு ஆக்ரோஷமா எவ்வளவு ஃபோர்ஸா டப் பண்ணணுங்கிறத நான் ஆல்ரெடி ரெஃபர் நான் டப் பண்ணி வச்சிருவேன். ஓகே, ஓகேங்களா? அவரோட வாய்ஸ்ல நடிப்பு மட்டும் இல்ல, விஜய் மேடம் வாய்ஸே நான் போட மாட்டேன். ஏன்னா ஆம்பளை வாய்ஸ் கொடுத்தா தான் இவங்க டப் பண்ணும்போது கூட ஆம்பளை வாய்ஸே போடுவாங்க அப்படின்னு நான் ஒரு மைண்ட் செட். ஒரு மேன்லியா ஒரு ஹஸ்கினஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண அப்புறம்தான் என்னதுக்கு இப்படி பேச சொல்றாருன்னு நினைச்சேன். படம் பார்க்கும்போது தான் அது எவ்வளவு ஹெல்ப் ஆச்சு அந்த கேரக்டருக்குன்றது புரிஞ்சது. டப்பிங் போகும்போது இது மாதிரி நான் ஆல்ரெடி காலையில் பண்ணி வச்சிருப்பேன். அப்போ மேடம் வந்தாங்க, எப்பா ஒரு டீ கிடைக்குமா அப்படின்னாங்க. டக்குமே ரெடி பண்ண டீ ரெடி பண்ணு சொல்லி, எதுப்பா இப்போ பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. அதை அதை போட்டுவிட்டேன். அதை போட்டு அந்த டயலாக் என்ன கேட்டிங்கன்னா, அடிச்சக்காலத்தி கழுவுற மீன்டா நழுவு மீன் எனக்கா, பந்திக்கு முந்திரவோ படைக்கு பந்துருவனக்கா, ஆளுக்கண்டி வைக்குமா ஆலமரத்து பேய், நிலையே கண்டி வைக்குமா நெல்லிமரத்து பேய், அந்த நெல்லிமரத்து பேயோட ஏங்கிட்டே காட்டளாவ, அவளுக்கு வலிச்சு வாரி கொடுத்து அம்பிட்டு செய்ய முடிவு பண்ணத்தை எங்கே வச்சு சம்பாதிக்க, பஸ் ஸ்டாண்டுக்கு போட்டு கிரிக்கி போய் போட்டு பிச்சை வச்சு சம்பாதிக்கவா, அவளுக்கு வச்சிருக்க இன்னைக்கு வான வேடிக்கை அடியாய், மொத்தமா எடுக்கடி, கொடுக்க வேண்டி கொடுத்து வாங்க வேண்டியதை வாங்கி காட்டுறேன். எப்பா லஞ்சே சொல்லியிருப்பா. இல்ல, ஒரு இயக்குனருக்கு நம்ம ஒரு ஆர்டிஸ்டா எத்தனை படம் பண்ணிருந்தாலும் அவர் முதல் படமா இருந்தா கூட அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அப்பதானே அந்த அவங்களுக்கு அவுட் புட் அவங்களுக்கு வந்தாதானே அவங்களுக்கு. அதனால என்ன சொன்னாலும் நான் மட்டும் இல்லை, ராதிகா மேம் சரி, வெள்ளராமு சாரும் சரி, என்ன சொன்னாரும் அதுதான் செஞ்சோம். தட்ஸ் வை இட்ஸ் இட்ஸ் குட். இது வந்து நல்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த அவுட் ரொம்ப நல்லா வந்ததுக்கு காரணம் இவங்க எல்லாருமே தான். இப்ப நான் வந்து ஆர்டிஸ்ட் அந்த ஹீரோவா நடிச்சிருக்காரு பாத்தீங்க, கதாநாயகனா அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, ஐ திங்க் சோ லவ்லின் நிறைய சொல்ல காத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பயங்கரமா சிரிக்கிறாங்க. சொல்லுங்க லவ்லின், அவர் ஹீரோவா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு? ரொமான்ஸ் பண்ணிட்டீங்க, சிரிக்கிறே. As an actor நல்லதா இருந்தாங்க, அண்ட் நல்லா எமோட் பண்ணாங்க, அண்ட் டயலாக்ஸ் எல்லாம் சொன்னாங்க, டைரக்டரிங்லாம் அவங்க செஞ்சுட்டு நல்லா தான் பண்ணாங்க, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ ஆஸ் அ கோஸ்டார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அண்ட் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தாங்க. ஸோ ஃபார் மீ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஆமாம், ஓகே. நிறைய விஷயம் இந்த படத்தை பற்றி நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, அது மட்டும் ஒரு ஒரு சீனை பற்றி சொல்லிட்டு தேட்டரில் பாருங்க, ஒரு சீனை பற்றி சொல்லி தேட்டரில் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுவே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் காஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து இளையராஜா சாரோட சாங், நிறைய விஷயம் இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ ஷோர் ஷார்ட் இந்த படம் வந்துட்டு தேட்டரில் வரும், ஆடியன்ஸ் மத்தியில் பட்டையை கலப்ப போகுது. லவ்லி, நீங்கள் நெக்ஸ்ட் ஏதாவது ப்ராஜெக்ட் கமிட் ஆயிருக்கீங்களா? நான் மூணாவது படம் பண்றேன், ஒரு வெற்றிமாறன் சாரோட ப்ரொடக்ஷன்ல. ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க சூன், அண்ட் நாலாவது படம் அது கூட ஐ மீன் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ just waiting for the announcement. இந்த பாஸ் நிறைய பண்ணங்கள் வர காத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், புரியுது. And then உங்களோட அடுத்த படம் என்னவா இருக்க போகுது? அடுத்த படம் மேடம், எனக்கு ஒரு மூணு நாலு ஸ்கிரிப்ட், ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். பட் எதுவுமே வந்து நம்ம ஏதோ பண்ண போனோம் இல்லாமல் ஏதாவது ஒரு நம்ம பண்ற ஒரு சின்ன மூமெண்ட் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். And then விஜி மேம், நெக்ஸ்ட் வேற என்ன படங்கள் நீங்க பண்ண போறீங்க? போடா முண்டோம்,
அப்படின்ற ஒரு படம் இல்ல அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இட்ஸ் டிஃப்ரெண்ட் ரோல். அதுக்கப்புறம் எஸ்ஆர் பிரபாகரனோட ஸ்கிரிப்ட் ஒன்று இப்போதான் போயிட்டு இருக்கு. இது இல்லாம ஒரு தெலுங்கு படம் ஒரு ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், படங்களை தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஏர்ஜ் கிரியேட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க மேம். நிச்சயம் இந்த படம் ஒரு வெற்றிகரமான படமா அமையறதுக்கு புதியுகம் சார்பா எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஒன்ஸ் அகைன் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த என்னோட தயாரிப்பாளர் எங்க மச்சான் சபாபதி அவர்களுக்கும், இந்த முதல் படமா இருந்தாலும் அதுக்கு வந்து இசை அமைத்த இசைஞானி இளையராஜா சார் அவர்களுக்கும், என்னை வந்து ஒரு உதவியாளனாக உருவாக்கி ஒரு இயக்குனர் வரைக்கும் என்னை தொடர்ந்து என்னோட கைவிரல் பிடிச்சி என்னை கரை சேர்த்துட்டு இருக்க இயக்குனர் இமயம் பாரதாஜ் சாருக்கு ஆகட்டும், ஸோ இந்த படத்தில் ஆக்ட் பண்ண ராதியா மேடம், சரவணன் சார், விஜய் மேடம், வேலராமன் சார், மாரிமுத்து சார், கஞ்சா கருப்பு சார், லவ்லின், இவங்க எல்லாருக்குமே பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். இன்க்ளூட நான் ஒர்க் பண்ண அந்த டெக்னீஷியன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த படத்தை முழுமையாக தியேட்டரில் பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தேட்டர் தான் நம்மளோட லைஃப்பை முழுமையாக அப்சர்வ் பண்ண முடியும், அதை அனலைஸ் பண்ண முடியும். சாதாரணமாக வந்து காமெடி படம் ஃபைட் படம்னா நம்ம மொபைலில் பார்த்துக்கலாம், சிரிச்சிட்டு போயிடுவோம், ஃபீல் பண்ணிட்டு போயிடுவோம். பட் நம்ம வாழ்க்கையை முழுமையாக உணரணும் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீனில் தான் முடியும். அது நீங்கள் முழுமையாக உங்களோட வாழ்க்கையை கண்ணில் பார்க்குற மாதிரி, நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியே போனால் கூட உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுற மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த படம். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். இந்த வெற்றி படமாக்குங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி சார். மருத படம் எந்த அளவுக்கு ஒரு நேட்டிவிட்டி சார்ந்த படமா இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கேரக்டரும் எந்த அளவுக்கு ஹெவியான ஒரு கேரக்டரா இருக்கு, ஒவ்வொருத்தரையும் காஸ்ட் பண்றதுக்கு அந்த டேரக்டர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லாம கம்ப்ளீட் அவுட்டா வரும்போது அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆர்டிஸ்ட் உள்ள படங்கள், எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான படமா இருக்கும்ன்றது இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயம் புரியும். சோ தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த படத்தை நீங்க நிச்சயம் தியேட்டர்ல போய் பார்த்து உங்களோட ஆதரவை தெரிவிங்க. இதே போல வேற ஒரு டீம் மெம்பரோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் மீ கிருத்திகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.